அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேன். கூர்க் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எங்கப்பா இருக்கு இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஏன், நானுமே எத்தனையோ டைம் வந்து கூர்க் எங்க இருக்கு அப்படின்ட்டு தான் கேட்டிருக்கேன். எப்பயும் தமிழ்நாடு, கேரளா, ஹில் ஸ்டேஷன் அப்படின்றாவே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஊட்டி, கொடைக்கானல், அதை விட்டோம்னாக்க கேரளா இந்த சைடு தான். இது வந்து கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கு. சரி, டிஃப்ரெண்டா கர்நாடகா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தேன், என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இங்கேருந்து மைசூர் கிளம்பி போயிருந்தோம். மைசூர்லேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் கூர்க் போகிறதுக்கு. கூர்க்கில் வந்து மெயினாக வந்து மடிக்கேரி மெயினான பிளேஸ், அங்கே தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ மைசூர்லேருந்து கிளம்பி போகிற வழியிலேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து முடிச்சாச்சு. இட்லி பார்க்கறதுக்கு இட்லி மாதிரி தான் இருக்கும், தோசை பார்க்கறதுக்கு தோசை மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கும் கர்நாடகாக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். நம்ம இங்கே இட்லி தோசைலாம் சாப்பிட்டுட்டு அங்கே பார்க்கறதுக்கு மட்டும்தான் இட்லி தோசை இட்லி தோசை மாதிரி இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். சட்னி சாம்பார் எல்லாமே அப்படி தான், அவங்க ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பாங்க. ஓகே, நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அங்கே உள்ள ஃபுட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வந்து பிடிச்சிருச்சு. சரின்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இடம் வந்து காவேரி நிசார்தானா அப்படின்னு சொல்லிட்டு கூர்க்ல மடிக்கேரியில உள்ள ஒரு பிளேஸ் தான். நான் இந்த வீடியோல காட்டியிருக்கிற எல்லாமே மடிக்கேரி தான். நாங்க ஸ்டே பண்ணி இருந்ததும் அங்கதான். நீங்க கூர்க் போகணும் அப்படின்னாக்க மடிக்கேரி போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு இங்க உள்ள பிளேசஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம ஓன் வெஹிக்கிள்ல போனாலும் சரி, இல்ல டாக்ஸி எடுத்து போனாலும் சரி, எல்லா பிளேசஸ்க்குமே டாக்ஸிக்கு அவங்க தனியா பேமெண்ட் வாங்கிடுறாங்க. அதை இல்லாம நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து எல்லா இடத்துக்குமே கொடுத்துடணும். இது வந்து ஆக்சுவலா ஒரு பார்க் தீம்ல தான் இருந்துச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் போட்டிருந்தாங்க. அந்த பாலத்துல நடந்து போறதே ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலம்லாம் சொல்ல முடியாது, ஆனா நம்ம நடந்து போலாம், சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம பாலத்துல நடந்து போனது இல்ல. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே குனிஞ்சு பார்த்தாக்கவே நம்மளுக்கு அப்படியே உளுந்துடுற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாலத்திலேயே ஒரு 20 minutes நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அதையே நம்ம கிராஸ் பண்ணி போனோம். என்ட்ரன்ஸே இவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, சரி இன்சைட் என்னென்னலாம் இருக்க போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி உள்ளே போயாச்சு. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த தண்ணி வந்து இப்போ ஜாஸ்தி போகிறதுனால போட்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் தான்.
அப்படியே ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே எப்படி நம்ம இருப்போமோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கே வாழ்ந்த ட்ரைபல்ஸ் எல்லாமுமே இதே மாதிரி ஃபாரஸ்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் இதே மாதிரி ஒரு இடத்த மேக் பண்ணி அங்கே வந்து அவங்களோட சிலைகள் எல்லாமே வச்சிருக்கிறதாக அங்கே உள்ளவங்க வந்து சொன்னாங்க. அவங்க ட்ரைபல்ஸோட டான்ஸ் கல்ச்சர் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக அதுவுமே சிலைகளாக அங்கங்கே மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப அவங்க ஃபீமேல் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களோட சிலைகள் இருந்துச்சு. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஜென்ஸ் அவங்க வந்து எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க ட்ரைபல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து அதையுமே மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு அங்கங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்மள மாதிரி நிறைய பேருமே அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அங்கங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இன்சைடில் நிறைய ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சு. என் பையன் இருந்துக்கிட்டு நான் மேலே போயிட்டு வியூலாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பொண்ணு ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் போனாங்க. நான் வந்து ஏறலை, கீழே வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவ்வளோ தூரம் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணுமேன்ட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அவங்களோட ஜென்ஸ் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் சொன்னேன் இல்லையா, அதோட சிலைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதோட வியூலாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர்ட்ஸ் பார்க்குமே இருந்துச்சு. அதுக்கு வந்து தனியாக என்ட்ரி டிக்கெட், ஆனால் நாங்கள் இன்சைட் போகலை. ஏன்னா முந்தின நாள் வந்து நாங்கள் மைசூர் போனப்போ தான் பெரிய பார்க் வந்து பார்த்துருந்தோம். அதனால பசங்க அங்கேயே தான் நம்ம பேர்ட்ஸ் கூடலாம் விளையாடியாச்சு இல்லை, இது இன்சைட் போக வேணாம், மழை வரத்துக்குள்ள பாக்கி பிளேசஸ்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால பேர்ட்ஸ் பார்க் இன்சைடு வந்து நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்லைன் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே என் பையன் நான் ஜிப்லைனில் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிப்லைன் ட்ரை பண்ணுறான். அது இதுக்கு வந்து தனியான பேமெண்ட்டு தான், 100 ரூபீஸோ ஏதோ வாங்கினாங்கன்ட்டு நினைக்கிறேன். சின்ன ஜிப்லைன் தான். ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சின்ன ஜிப்லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் எப்படின்னாக்கா ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயத்துலலாம் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த ஹைட்டில் ஏறுறது இந்த ஜிப்லைனில் போகிறது இதுக்கெலாம் ரொம்பவே ஆசைப்படுவான். இங்கே UAE-லையுமே அப்படி தான் இந்த மாதிரி ஹைட்டாக ஏறுறதுலாம் இருந்துச்சுனாக்கா டக்குன்னு துணிஞ்சு போய் ஏறிடுவான் மாஷால்லா. அதே மாதிரி பெல்ட்டெல்லாம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். அதை தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அவன் ரொம்ப தைரியமாக தான் இருக்கான், எனக்கு தான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இல்லைலாம் அவனே ரொம்ப தைரியமாக இருக்கான்ல போகட்டும்ன்ட்டு அவன் போகிறத அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நின்றோம். டக்குன்னு தான் போயிட்டான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஒரு சின்ன ஜிப்லைன் தான் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன்கிட்ட கேட்டாக்க எதுவுமே இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இத்துக்கோன்னு ஜிப்லைனில் போய் ஏற்றி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னான். சரிப்பா நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்க, உன்னை பெரிய பெரிய ஜிப்லைன்லலாம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, பாலத்துக்கு ரெண்டு சைடும் ஆறு போய்கிட்டு இருந்துச்சு இல்லை, அதோட கண்டினியூவேஷன் தான் இதுன்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா நிறைய தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. அங்கேயுமே நின்று ஆனால் இன்சைட் போகிறதுக்கு வந்து அவங்க கேட் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப வந்து இன்சைட்லாம் போய் பார்க்கலாமா, தண்ணியிலலாம் வந்து நம்ம இறங்கலாமா, ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு அந்த தண்ணியுமே பார்த்துட்டு அப்படியே அந்த சைடே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். நல்ல பெரிய பிளேஸ் தான். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ஷார்டன் பண்ணி காட்டியிருக்கேன். எங்களுக்கு ஃபுல்லாக இன்சைடு சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஒரு 2.5 hours கிட்ட எடுத்துருச்சு. நீங்கள் வந்து மார்னிங் கிளம்புனீங்கன்னாக்கா டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கெலாம் கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு வந்து நம்ம ஜூஸ் ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதுவும் இருந்துச்சு. ஓகே இங்கே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு இன்சைடு என்ன தான் இருக்குது போய் பார்க்கலான்ட்டு பசங்க சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். இன்சைட் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஐட்டம்ஸுமே பார்க்கறதுக்கு. வுட்டில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஊது வைக்கிறதுக்கு, அது அங்கே கிடச்சிச்சு. ஓகே எங்கேயுமே கிடைக்கல, இங்கே கிடச்சிருச்சுன்ட்டு அது ஒரு 2 வாங்கியாச்சு. வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து காட்டலாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப ஒரு விலாகில் கண்டிப்பாக எல்லா ஐட்டம்ஸுமே என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
அந்த பிளேஸ்லேருந்தே வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பஜார் மாதிரி இருந்துச்சு, நிறையா ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி அங்கே போய் சும்மா பார்க்கலான்ட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறப்ப திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேன்ட்டு ஒரு 15 minutes ரெயின், அதுக்குள்ளே அங்கே லஞ்சு ஃபினிஷ் பண்ணிடலாம், இதுக்கே எங்களுக்கு 1/2 day முடிஞ்சிருச்சு. ஓகேன்ட்டு அங்கேயும் வந்து லஞ்சு சாப்பிட்டோம், மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாங்க. ஓகேன்ட்டு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்ட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம போன இடம் பேர் ஹாரங்கி டேமு. இங்கேயுமே என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கூர்க்க பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பிளேசஸுமே என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் சில பிளேசஸ்லாம் கரெக்டாக 1 kilometer 2 kilometer அவங்களே சொல்லிடுறாங்க. இது இன்சைட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 kilometer கிட்ட நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போகிற வழி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்க்குற இடமாவே இருந்துச்சு. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பார்க்கு, நம்ம மழை இல்லைண்டாக்கா பார்க்கலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மழை நேரமாக இருந்ததுனால ரொம்ப அங்கங்கே ஈரமாக இருந்ததுனால நம்ம பார்க்குக்கெலாம் போகல. ஓகே நம்ம டேம் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அந்த படியிலலாம் ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. அதுவே பார்க்குறதுக்கு ஒரு ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே தண்ணியாக இருந்ததுனால நான் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே சைடில் அப்படியே நடந்து போயாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கொஞ்சம் ஒரு 500 meter கிட்ட உள்ளுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம டேம் தண்ணி பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. அந்த மழை பெஞ்சு தண்ணி நின்றதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த டேம் வந்து கிட்ட நெருங்க நெருங்க ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகேன்ட்டு இன்சைட் போய் டேம் பார்த்தாச்சு. அது தண்ணி அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் போட்டாங்க. அது தண்ணி அதிகமாக இருக்கிற டைமில் மட்டும் இது மாதிரி செய்வாங்களாம். தண்ணி கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட க்ளோஸில் மட்டும் போய் பார்க்கலாமா. ஆனால் இதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. டேம்லேருந்துலாம் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்க்குறோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா திரும்பவுமே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடியோலேயே லைட்டாக தூரல் தெரியும். இங்கே ஒதுங்கிறதுக்கு கூட இடமே கிடையாது, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஒரு 15 minutes செம்ம மழை பெஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, திரும்பவுமே மழை. இன்சைட் வந்து போயிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டோம். ஆனாலுமே நம்ம பரவாயில்ல, நிறைய ஃபேமிலிஸ்லாம் குட்டி குட்டி பசங்களெல்லாம் வச்சுட்டு வராங்கல்ல, ஏன்னா சேஃப்டி ப்ரியாரிட்டி அதுதானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அதனால சேஃப்டிக்காக அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அங்கேயே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு திரும்பவுமே அங்கேருந்து நடந்து வந்துட்டோம். வந்துகிட்டு இருக்கும் போதும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் போன டைம் மான்சூன் டைம் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனாலுமே பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே தண்ணி, கர்நாடகாவில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டாக நம்ம போன பிளேஸ் வந்து அபி ஃபால்ஸ் தான். இங்கேயுமே வந்து டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இன்சைடு ஒரு 2 kilometer நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்துச்சு. நம்ம 2 kilometer ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறமா தான் அந்த ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் ஃபுல் சேஃப்டியில் இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் அலவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு அப்பயுமே பார்த்தீங்கன்னா கேட்லாம் நல்லா பெருசாக போட்டு போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி, அது மாதிரிலாம் அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மழை டைம் அப்படிங்கிறதுனால ஜாஸ்தி யாரும் வந்து வரல, கொஞ்சம் கொஞ்சம் டூரிஸ்ட் மட்டும்தான் நம்மளை மாதிரி வந்திருந்தாங்க. நம்மளுக்கு துபாயில் வெக்கேஷன் இந்த டைம் தான், அதனால நம்ம வரோம். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டெப் இறங்குற மாதிரி, திரும்பவும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டெப் இறங்குற மாதிரி, அதே மாதிரியே தான் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய மரம், பயங்கரமான சவுண்ட்ஸு, அந்த எஃபெக்டோடு நடந்து போகிறது, அதிகமாக ஆள் இல்லாதது, எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பேசிக்கிட்டே இறங்கணும், இறங்குறப்ப ஜாலியாக இறங்கி போகிறோம், ஆனால் திரும்ப ஏறி வரப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு. சரின்ட்டு அங்கே போய் ரீச் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ஸ் பார்த்தாக்க செம்மையாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஃபால்ஸ், நம்ம நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போறதுக்கு நல்ல ஒர்த்தான ஃபால்ஸ். அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ஒரு 30 minutes 40 minutes நின்று போமான்ட்டு தெரியல. ஹஸ்பண்ட் கூப்பிட கூப்பிட இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு அப்படியே அந்த ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே நின்றுட்டேன். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இப்படி ஒரு காட்டுக்குள்ள இவ்வளோ சூப்பரான ஒரு ஃபால்ஸ்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. சான்ஸே இல்லை, சான்ஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூர்க் போய் இதெல்லாம் வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க.
ஜாலியாக இறங்கி வந்தாச்சு, ஃபால்ஸ் ஃபுல்லாக பார்த்து ரசித்தாச்சு, திரும்ப ஏறும் போது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே மெதுவாக பொறுமையாக நடந்தோம். அதுக்குள்ளே ரெண்டு மலையில் மாட்டியாச்சு. சரின்ட்டு மலையில் நனைஞ்சிட்டு அதோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5:30 கிட்டே ஆயிடுச்சு. டிரைவர் சொன்னாங்க இதுக்கப்புறமா நம்ம மற்ற பிளேஸ்லாம் போனால் கூட டைம் ஆயிரும், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாங்க. ஓகேன்ட்டு நாங்கள் பஜார் போயிட்டோம். நல்ல பெரிய பஜார் தான், நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டியான மால்லாம் இருக்குது. அங்கே KFC, பேபி ஷாப், ட்ரெண்ட்ஸ்னு எல்லா ஷாப்ஸுமே இருந்துச்சு. அங்கேயுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேன்ட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு மால் போய் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க சுத்தமாக டைம் இல்லை, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் ரூம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லியே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹோம் ஸ்டே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேன்ட்டு அங்கேயே வந்து ஒரு ஹோம் ஸ்டே ரூம் கிடைச்சிச்சு. 6:00 கிட்ட தான் இருக்கும், அதுக்குள்ள மிஸ்ட் பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் தங்கியிருந்த ரூம்க்கு அவுட் சைட் வியூ தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 6:00, 6:30 இதே மாதிரி தான் ஃபுல் மிஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம்லாம் நம்ம அவுட் சைட் போறதே கஷ்டமா ஆயிரும். அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6:00 கிட்டலாம் ஹோம் ஸ்டே கண்டுபிடிச்சி போயாச்சு. சீசன் டைம்லலாம் போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஹோம் ஸ்டே கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம போகிறதோ ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால நெட்டில் பார்த்தாலுமே சரி இல்லை விசாரிச்சுட்டு போனாலுமே சரி நம்மளுக்கு டக் டக்குண்டு ஹோம் ஸ்டே வந்து கிடைச்சிருது. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில். நாங்கள் தங்கியிருந்தது ஃபுல்லாக ஹோல் ஹவுஸ் தான். ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி போனாக்க கூட இந்த வீடு போதுமானதாக இருக்கும். நான் வீட்டோட இன்சைடுமே காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஹால் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு ஹோம் தான். நம்ம 6:00 போகிறப்ப எதுவுமே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இருட்ட இருட்ட பயங்கரமான சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பசங்க இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு கோஸ்ட் ஹவுஸ்னு ஒரு பேர் ஒன்று வச்சு விட்டுட்டாங்க. 3 பெட்ரூமு, கிச்சன் தனியாக இருந்துச்சு. நம்ம வேணுண்டாக்கா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம போகிறதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊருங்கிறதுனால ஒரு நைட் மட்டும்தான். ஆனால் ரூம்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. நம்ம ஈவினிங் எப்போதுமே வீடியோஸ் எடுக்க முடியறது இல்லை, ஏன்னா போகிற டயர்டில் தூங்கிடுறோம். நெக்ஸ்ட் டே நம்ம வெக்கேட் பண்ணிட்டு வரப்போ தான் எல்லா பிளேசஸுமே ரூம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30 கிளம்பியாச்சு. ஆனால் ரூம் வெக்கேட் பண்ணல, ஏன்னா ராஜா சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஹோம் ஸ்டே தங்கியிருந்தோம் இல்லையா, அவங்களே சொன்னாங்க. ஓகேன்ட்டு 6:00 கிளம்பி ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டு தான், செம்ம குளிர், செம்ம காற்று, ஆனால் மழை வந்து இல்லை. பசங்க இருந்துக்கிட்டு இந்த குளிரில் வந்து நீங்கள் என்ன வியூ பாயிண்ட் பார்க்க போறீங்கன்ட்டு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேன்ட்டு அதுவுமே ராஜா சீட் அப்படிங்கிறதுமே ஒரு பார்க் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் இன்சைட் போனதுக்கு அப்புறமா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே உள்ளவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் காலையிலேயே எந்திரிச்சு கிளம்பி போய் பார்த்தாக்க ஃபுல் மிஸ்ட்டு தாங்க, சுத்தமாக வியூ ஒன்றுமே தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்ததுக்கு, ஆனால் நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து ஒரு 5 to 10 minutes தான், அதனால தான் டக்குன்னு கிளம்பி அப்படியே வந்தாச்சு. ஃபுல் மிஸ்ட்டு தான், நாங்களும் ஒரு 30 to 45 minutes கிட்ட நின்று பார்த்தோம். மிஸ்ட்டு போகிற மாதிரி தெரியல, குளிர் தான் அதிகமாகுது. சரி மழை வரத்துக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பார்க்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே தண்ணி நின்றதுனால இன்சைட்லாம் போய் பார்க்க முடியல. ஜஸ்ட்டு வெளியில் அவுட்டர் மட்டும் ஃபுல்லாக அந்த பாத்து நடந்து போகிற பாத்துலேயே பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அங்கே உள்ளவங்கள்ட்டே கேட்டோம் சீசன் டைம்லாம் எதுன்னு சொல்லிட்டு. மே ஜூன் இதெல்லாம் நல்ல சீசன் டைம், நல்ல ரஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு ரூம் போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பி சரி டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோம். ஓரளவு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா பூரி மட்டும்தான் நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால மார்னிங் டிஃபன் மோஸ்ட்லி நாங்கள் வந்து பூரி தான் சாப்பிட்டோம் அங்கே இருந்த வரையும். சரின்ட்டு நெக்ஸ்ட்டு அங்கே பஜார்லேயே சன்னி சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் திம்மையா மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஓகே அங்கே போகலான்ட்டு போனாக்கா அந்த பிளேஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, 10:00 தான் ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. ஓகேன்ட்டு மழையுமே வந்துருச்சு. ஒரு 15 minutes கார்லேயே உட்காந்துட்டு அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே டிக்கெட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இன்சைடு. இது வந்து என்னடாக்கா ஜென்ரல் திம்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்களாம். அவங்களோட வீடை வந்து ஃபுல்லாகவே மியூசியமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே, அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம படித்து படித்து பார்த்துட்டு அவங்களோட லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லேயுமே எல்லா பிளேஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோஸை, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்,
அவங்க வாங்கின மெடல்ஸ், அவார்ட்ஸு, அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்மி போய் சேர்ந்தது, அவங்க என்னென்னலாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணாங்க, அந்த காலத்தில் வார்க்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் திங்ஸு, அப்புறம் வெளியில் கார்டனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வாரில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த குண்டு, அந்த பீரங்கி இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியிலையுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து மரியாதை செலுத்துகிறனால அதனால் கொஞ்சம் ரஷ் அதிகமாகவே இருந்துச்சு. நாங்களுமே எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கும். சரி, நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல தான் மியூசியம்லாம் பார்த்துருக்கோம், ஓகே, அதர் ஸ்டேட்டில் போயிட்டு அங்கே உள்ள மியூசியம், அவங்களோட கல்ச்சர்ஸ், அவங்க வந்து ஆர்மிக்கு போனது, அதில் டஃப்பான எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க அனுபவித்தது எல்லாமே டோட்டலாக அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. அவங்களோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்களோட அதர் அதர் ஜெனரேஷன்ஸ், இது வரைக்கும் அவங்களோட ஜென்ரேஷன்ஸில் யார் யார் இருக்கா, அவங்களோட ஃபேமிலி ட்ரீ எல்லாமே வந்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அப்போ வெளியில் வந்து கேட்டப்ப தான் சொன்னாங்க, இது வந்து அவங்க வாழ்ந்த வீடு தான், இதை தான் மியூசியமாக வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரூம்ஸில் உள்ள காட் பில்லோ அதெல்லாமுமே கூட மாற்றாமல் வச்சுருந்தாங்க. இது வந்து லேடிஸ் போட்டுக்கிற வியர், அந்த காலத்தில் வந்து லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ரூம்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து திம்மையாவோட டாட்டர், இவங்க வந்து ஒரு டான்ஸர், இவங்களை பற்றியுமே வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய சன் டாட்டர்லாம் இருக்காங்க, இருந்தாலும் இவங்களை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நிறையா அங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி இவங்களோட ஹிஸ்ட்ரியுமே நிறையா வந்து எழுதியிருந்தாங்க. ஓகேன்ட்டு அங்கேயுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. கூர்க்க பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேசஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் தான். ஒரு ஒரு ஸ்டேட்லேயுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயுமே சொல்கிறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல்ட்டு ஒரு ஒரு பிளேசஸ்லேயுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதை கம்பேர் பண்ணி நம்ம கேரளா போனோண்டாக்கா அங்கேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் விட கர்நாடகாலேயும் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம போனது சிக்ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான். இங்கேயுமே நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இன்சைடு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெரிய லேக் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து போகிறதோட இன்னொரு சைட் பார்த்திங்கன்னாக்கா பச்சை பசேல்ண்டு ஃபுல்லாக க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நடந்து போகிறப்ப ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இன்னொரு சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட், அந்த க்ரீனரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த பிளேஸ் இருந்துச்சு, சிக்ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, என்ன தான் இருக்குது பார்க்கலான்ட்டாக்கா அந்த லேக் வாட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ஹோல் மாதிரி ஒரு இடத்துல வந்து சேர்ந்து அங்கேருந்து திரும்பவுமே போகுது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கறதுக்கு. எல்லா பிளேசஸுமே நம்ம நடந்து கஷ்டப்பட்டு போகிறதுக்கு ஒரு ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே நிற்கும் போதும் மழை வந்துருச்சு. ஓகேன்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அவுட்டர் தானா ஃபுல்லாக மழையில் நனைஞ்சாச்சு. அப்புறமேலு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இன்னுமே இங்கே இறங்கி போகிறவங்களும் இருந்தாங்க, ஆனால் நாங்கள் இறங்கலை. ஓகே, இறங்கிலாம் போக வேணாம், தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எலிஃபண்ட் கேம்ப் மட்டும் போக முடியல, ஏன்னா ரொம்ப ரெயின் அதிகமாக இருந்ததுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம அது வந்து போட்டில் போய் அதுக்கப்புறம் எலிஃபண்ட் கேம்ப் போகிற மாதிரி இருக்கும், அதனால க்ளோஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாக்கி எல்லா ஏரியாவுமே ஓரளவு கவர் பண்ணி பார்த்துட்டோம். என்னோட சேர்ந்து நீங்களுமே கூர்க்கு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த விளாக் முடியுது, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.